எதனால 27ஆம் தேதி வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு? அக்டோபர் 27ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கீழ் நோக்கினா இந்த நாளில் வந்து யாருமே ஒரு அரசியலில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு சுபகாரியம் செய்கிறவங்களோ அக்டோபர் 27ல் முதல் கட்சி மாநாடுங்கிறது நடைபெறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதாவது தள்ளி போகிறதுக்கு 2022க்கு தள்ளி போகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. இவரோட அரசியல் வாழ்க்கையில நம்ம என்ன ஆரம்பத்துல இருந்து என்ன கூறிட்டு இருக்கோம்னா 2025க்கு அப்புறம் அதாவது பிற்பாதிக்கு அப்புறம் நீங்க அரசியல்ல முதல் மாநாட்டை நீங்க தோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்குங்கிறது. ஒருவேளை 27ஆம் தேதி மாநாடு நடந்தது நமக்கு ஒரு தெய்வ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு ஒரு தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றிங்கிறது நமக்கு அதிசாத்தியம். 2025ல் வந்து அவர் மாநாடு வச்சார்னா 2026 தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாரா? அதாவது வந்து 2025ல் மாநாடு வச்சாக்கா பிற்பகுதியில் மாநாடு வச்சா 2026ல் தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா தொல் திருமாவளவன் இவர் கூட சேர்ந்து ழகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடந்திருப்பது மாந்திரிக வராகிசேதர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகினை ஆசி பழுது மாட்டோம். வணக்கம். அக்டோபர் 27ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு தேதி ஆரம்பிச்சிருக்காரு, எதனால 27ஆம் தேதி வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலில் களம் காண்பாரா இல்லை அரசியல் களம் காண்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இப்போ ரஜினி மாதிரி அவர் அறிவிச்சிட்டு பின்வாங்கி போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. இப்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவர் தேர்தல் களம் காண்பார் அரசியல் களம் காண்பார் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுக்குண்டான வேலையெல்லாம் கட்சியோட பேரை அறிவித்தார், கொடியை அறிவித்தார். இப்போது கட்சி வந்து தேர்தல் கமிஷனாலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே வரிசையாக அவர் நினைத்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ அது போக இப்போ அந்த ஒரு கட்சியில் இருந்தால் ஒரு மாநாடுன்னு ஒன்று நடத்தணும்ல, அதுவும் முதல் மாநாடுங்கிறது தான் ஒரு திருப்பத்தை கொடுக்குங்கிறதுனால அதை மெனக்கெட்டு இவங்க பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை இப்போ அவர் கையில் எடுத்திருக்காரு. இப்போ இந்த 27ஆம் தேதி அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இது இவர் செலக்ட் பண்ண கிடையாது, மற்ற விஷயம்லாம் அதை கட்சி தேதியை அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, கட்சியை அதை பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கட்சி கொடியை வந்து இங்கே மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறதா இருந்தாலும் இது எல்லாமே வந்து இவர் முடிவு பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும். இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அக்டோபர் 27 இவரோட கட்சி மாநாடு, இதில் சிறப்புன்னு பார்த்தாக்கா சிறப்புங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர் ஏன் தேர்ந்தெடுப்பார் அந்த அதை விட அன்னைக்கான நாள் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அக்டோபர் 27ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு கீழ் நோக்கினா இந்த நாளில் வந்து யாருமே ஒரு அரசியலில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு சுபகாரியம் செய்கிறவங்களோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கினால அந்த ஒரு சில விஷயத்தை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கான நாள் பார்த்தீங்கன்னாக்கா மரண யோகத்தை குறிக்கக்கூடியனர். அன்றைக்கி நாலு பற்றி ஒரு மாநாடு துவங்குறதுக்கு சற்று நேரம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மரண யோகம் தான் இருக்குது. இப்போ இப்படி ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அன்னைக்கு வந்து அதாவது எதிர்மறையாக தான் இருக்க ஒழியாக அன்னைக்கான நாள் வந்து சிறப்பான நாளாக இல்லை. அதுதான் இப்போ நிதர்சனமாக இருக்கிற உண்மை. அக்டோபர் 27 பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுபோல் வந்து அக்டோபர் 27 இவரோட மாநாடானது முதல் கட்சி மாநாடானது நடைபெறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் குறைவு தான் நான் சொல்லுவேன். இப்போது இந்த அக்டோபர் 27ன்னா முதல் கட்சி மாநாடுங்கிறது நடைபெறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதாவது தள்ளி போகிறதுக்கு 2025க்கு தள்ளி போகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் தான் இருக்குங்கிறத என்னோட கருத்து. இவ்வளோ மாதங்கள் வந்து எந்த தேதியில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து கடைசியாக ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுவும் கண்டிப்பாக மாறும் இல்லை, அது கண்டிப்பாக நிறைய மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வராகியோட உபாசன்னு ஒரு மாந்திரிகன்னா எனக்கு என்ன விஷயம்னா நாளைக்கு என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தல் களத்தையும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நம்ம கணித்து சொன்ன விஷயம் நடக்குமான்னு கேட்டாக்க இது வரைக்கும் நடந்திருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றத்துக்கு இடம் இல்லாமல் நடந்திருக்கு. இவரோட அரசியல் வாழ்க்கையில் நம்ம என்ன ஆரம்பத்துலேருந்து என்ன கூறிட்டு இருக்கோம்னா 2025க்கு அப்புறம் அதாவது பிற்பாதிக்கு அப்புறம்
நீங்கள் அரசியலில் முதல் மாநாட்டை நீங்கள் தோங்குங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்குங்கிறது நம்மளோட கூற்று. அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நம்மளோட வாக்குன்னு நம்ம சொல்லலாம், அதுதான் வராகிறதுக்கு உபாசகனுக்கு அதோட வாக்கு தான் முக்கியம். நம்ம 2025 பிற்பாதிக்கு பிறகு உங்களோட மாநாட்டை நீங்கள் தோங்குங்க, நான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதை மீறி இது ஒரு பிடிவாதத்துக்காகவோ வீம்புக்காகவோ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வழி நடத்துறதுங்கிறது ஒரு சரியில்லாத இருக்கும். இப்போ இவருக்கும் ஒரு சிலர் வந்து ஜாதக ரீதியாக பலன் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கான மாநாடுங்கிறது இப்போது இந்த காலகட்டத்தில் செய்கிறதுங்கிறது பெரிய அளவில் சுபிச்சத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அதை இது வந்து எதிர்மறை விளைவை தான் கொடுக்கும். 2025 பிற்பாதிக்கு பிறகு செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாநாடுங்கிறது நடைபெறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு தான், தள்ளி போகிறதுக்கு தான் நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒருவேளை 27ஆம் தேதி மாநாடு நடந்ததுன்னா என்ன பண்ணுறது? இல்லை நடந்தால் நடக்கட்டும், நம்ம தப்ப சொல்லி அதான் நடைபெறக்கூடாது. இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி ஒருத்தர் ஒரு முன்னாடி கால் எடுத்து வச்சு அரசியல் பயணத்தை துவங்குறாரு, அதை வந்து நம்ம வந்து விஜய்க்கு எதிராகவோ விஜய்க்கு எதிரானவனோ இல்லை வன்மம் கொண்டவனோ கிடையாது. விஜய் வரட்டும், விஜய் மேலே இருக்கிற நல்ல நன்மதிப்புலையும் நல்ல எண்ணத்துலையும் தான் சொல்லணும். நீங்கள் வரீங்க இப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி, இல்லை நடக்காதுன்னா என்னென்னா மன உளைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கு நிறைய ஆளாக்கப்படுவார், ஆளாவார், இவரே மன உளைச்சலுக்கு ஆளாவார். அது போக இன்னும் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ உடனே வந்து அரசாங்கத்தை குறை கூட வேண்டாம். நம்ம சைடு இருக்கிற ஒரு சில விஷயத்தை நமக்கும் நேரங்காலங்களும் நமக்கான தசாபுத்திகள் மற்ற விஷயங்கள் என்ன சொல்லுது, அதை மீறி நமக்கான ஒரு பின்பலங்கிறது ஒரு தெய்வ சக்தியோட அணுகிறது வேணும். அப்போ இதெல்லாம் கூட்டி நமக்கு எப்போ கூடி கைகூடி ஒன்றா வருதோ அப்போ ஒரு காரியத்தை செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ இவர் வந்து என்ன பண்ணார், இப்போது கட்சியோட பேர் அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, கட்சி கொடியை அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணவர். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துருங்க, எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளோட இருப்போம். முத முதல் நீங்கள் உள்ளே வரீங்க, அதை வெற்றியோடு துவங்குங்கிறத நம்மளோட எண்ணம். இவர் 27ஆம் தேதி நடைபெறக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணம் கிடையாது. அது நடைபெறாமல் இருக்க நிறைய தடைகள் ஏற்படும், சாத்தியக்கூறுகள் குறைவுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதைத்தான் நான் சொல்கிறேன், 27ஆம் தேதி அதுக்காக வந்து நம்ம வாதம் பண்ணுறதோ தர்க்கம் பண்ணுறதோ கிடையாது. இவர் 27ஆம் தேதி நிறைய தடைகள் ஏற்படும், அதை மன உளைச்சலுக்கு ஆளாவர். அதனால் நீங்கள் 2025 எப்போவுமே நமக்கான நேரங்காலங்களோ மற்ற விஷயங்களோ ஒரு தெய்வ அனுகூலமோ இதெல்லாம் சாத்தியம் இல்லாத போது நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம், வீம்புக்காக செஞ்சோம்னா கூடயே நம்ம செய்யலாம். இப்போ அக்டோபர் 27 இவரோட மாநாடு நடக்குமானா, ஒரு வீம்புக்காக வேணால் அதை நடத்தலாம். பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குமா இல்லை தாக்கத்தை கொடுக்குமானா அதை கேள்விக்குறி தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ தடைகள் ஏற்படும் அப்படின்னா என்ன மாதிரி தடைகள் ஏற்படும்? அதே மாதிரி வந்து 27ஆம் தேதி வந்து மரண யோகம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அன்னைக்கு நடந்தால் ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படுற வாய்ப்புகள் இல்லை? பாதிப்பு ஏற்படும்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தடைகள்னா உடனே போய் அரசாங்கத்தை குறைக்கூற போயிடுவாங்க. இப்போ அரசாங்கம் நினச்சிருந்தாக்க தடை ஏற்படும், இல்லை அவங்க தான் தடை கொடுக்கணும் அப்படின்னாக்க அந்த டேட்டுக்கு அதாவது அனுமதியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்தில் தடை இல்லை, அரசாங்கம் மாநாடு நடத்துறதுக்கு தடை இல்லை. இப்போ அதை மீறி இவர்கள் செய்யும் செயலில் தடைகள் வர்றதுக்கும், இவர்கள் அந்த மாநாட்டு வேலையில் செய்வதில் உள்ள ஒரு அசௌகரியமும் ஒரு சில தடைகளும், இந்த மாதிரியான தடைகள் தான் வரும். அதை அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கு உண்டான தடைகள், அதாவது சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு நிலைமை தான் வரும். அதாவது எந்த ஒரு விஷயத்தினாலும் நமக்கு ஒரு இன்னல்கள் இடையூறுகள் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் தான். ஒருத்தனோட நேரங்காலங்கள் ஜெயிக்கணும், அரசியலில் வெற்றி பெறணும், நமக்கான அந்த நேரங்காலங்கள் தெய்வத்தோட அனுகரணை இது எல்லாமே இருந்தாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட மாநாடு தோங்கணும்னா இந்த மாதிரியான வழிபாடு செய்யுங்க. அதாவது நான் மதத்தை மீறி, நான் மதத்தை எந்த ஒரு சமயத்தையும் நான் சார்ந்து பேசவே மாட்டேன். இவர் வந்து இந்த எந்த சமயத்துக்கும் அப்பாற்பட்டவருங்கிறது தான் இது. அவங்க பார்த்தா இந்த சமயத்தையும் அவர் தந்தையர்கள் ரொம்ப போட்டுருவாங்க, கிறிஸ்துவ சமயத்துக்கு, இது ரெண்டுக்கும் சேர்த்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ரெண்டு வழிபாடையும் செய்யுங்க, செஞ்சுட்டு நீங்களும் இப்போ அரசியலுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா வெற்றி பெறணும், வெற்றி பெறணும்னா அதுக்கு என்ன தெய்வ அனுகூலம் வேணும், அந்த தெய்வம் யாராக இருப்பாங்க? இப்போ வராகியானவள் வெற்றிக்கான அதிதேவதை. நீங்கள் இவ்வளோ போய் வராகிக்கு போய் நீங்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன அந்த தேவிப்பட்டினத்தில் போய் நீங்கள்
அங்கே நீராடிட்டு இங்கே வந்து உத்தரகோச மங்கையில் வராகிய வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட அந்த மாநாட்டுக்கு வேலையை நீங்கள் தூங்க, உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அது போக இல்லைன்னா சரி கிறிஸ்துவ முறைப்படியே, அவர் ஒரு கிறிஸ்துவர், அதனால் கிறிஸ்துவ முறைப்படியேன்னா அங்கேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரியம்னா அவர் அப்பாவுக்கு மிகவும் பிரச்சுமான ஊர், அங்கே ஒரு தேவாலயம் இருக்கா, அந்த தேவாலயம் அந்த ஏரியா இவங்க குடும்பத்துக்கு சொந்தத்துக்கும் அது உள்ள வரும் அந்த ஆலயம். அங்கே போய் கிறிஸ்துவ முறைப்படி நீங்கள் அங்கே அவங்க வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட கட்சி மாநாட்டத்தில் நமக்கு ஒரு தெய்வ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு ஒரு தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றிங்கிறது நமக்கு அதிசாத்தியம். அப்போது அதுக்கு நம்ம என்ன தேவையோ அதை நம்ம முன்னேற்பாடை செஞ்சுட்டு நம்ம மற்ற விஷயத்தை செஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம அதை நம்ம செய்யாமல் தடை வந்துருச்சுன்னு அதுக்கு என்ன பண்ண முடியும்? எதை மீறினா எதை செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பெற்றவங்களோட அனுகிரகமோ இல்லை நம்ம தெய்வத்தோட அனுகிரகமோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட அனுகிரகமோ இது எல்லாம் வேணும். நம்ம கோள்களோட அனுகிரகத்தில் முதற்கொண்டு எல்லாமே வேணும். இதெல்லாம் சாத்தியத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தினா தான் ஒரு வெற்றிங்கிறது எளிதாக கிடைக்கும். எல்லாரும் எம்ஜிஆர் போல் இங்கே ஜெயிச்சு வந்து நம்ம நிலைநாட்டுறதுக்கு இங்கே வாய்ப்பு குறைகிறது. பல தொகுதிகள் இன்னும் விக்கிரவாண்டி தொகுதியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ மைய தொகுதிகள் இங்கே நிறைய இருக்குது. இப்போ விஜயனாவே வெற்றியை குறிக்கிறதா இவருக்கு அந்த சென்டிமெண்ட்டே. இப்போ கூட இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா நம்ம இதை தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த நம்ம திசைகளில் ஒரு சில விஷயத்தை குறிக்கும். இந்த இப்போ விக்கிரவாண்டிக்கும் வீதானே, அதை போல் இவரோட பேரும் வெற்றியில் தான் ஆரம்பிக்குது. அதே போல் வெற்றிக்கும் வீதம் நம்ம தேவைப்படுது. அதெல்லாம் அந்த கூட்டல் கடித்தல இது பண்ணியிருப்பாங்க. அது போக என்னென்னா ஒரு சில சாணக்கியத்தனம் அங்கே இருக்கும். அதாவது மதிநுட்பமான ஒரு வேலை என்னென்னா அங்கே இப்போ அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான மதிநுட்பம். இது அரசியல் சார்ந்து அந்த அறிவுள்ளவர்களுக்கு இது புரிய எதனால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலரோட ஏன்னா அவங்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் தேர்ந்தெடுப்பார். அதில் ஒரு அரசியல் மதிநுட்பம் இருக்குது. அதுதான் அதுக்குள்ளே ஒரு அரசியல் மதிநுட்பம் தான் விக்கிரவாண்டி அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இதை தாண்டி ஒரு பெருசாக ஒரு இதில் இப்போ நான் குறிப்பிட்ட காரணங்கள் தான் விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இப்போ விக்கிரவாண்டி வந்து அவருக்கு ஒரு ராசியான இடம் கண்டிப்பாக விக்கிரவாண்டி ராசியான இடமானு கேட்டாக்க கண்டிப்பாக விக்கிரவாண்டி ராசியான இடம் தான் அவருக்கு விக்கிரவாண்டி ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். இதை மீறி இதை விட இன்னும் பெரிய வெற்றியை அறுவடை செய்கிறக்கு உண்டான இடங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த இடம் வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது அக்டோபர் 27 அன்றைக்கி எல்லாம் நம்ம பார்க்கத்தானே போகிறோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு, ஆனால் தள்ளிப்போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீறி நடந்தாலும் ஓரளவுக்கு பேசும்படு பொருளாக தான் இருக்கும். இப்போ அவருடைய கட்டங்களில் என்ன சொல்லுது சுவாமி? ஏன்னா இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இங்கே மூணு பேரையும் வந்து சினிமா துறையிலேருந்து கரியரை விட்டுட்டு தான் அந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவருடைய அரசியல் எப்படி இருக்கும், இவருடைய கட்டங்களில் என்ன சொல்லுது? இல்லை, இவரோட ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசி இன்றைக்கி அஷ்டமத்து சனியில் இருக்காது. அதாவது நான் ஜாதகம் பார்ப்பது என்னோடய வேலை கிடையாது, என்னோட எல்லாமே மாந்திரிகம் தான். ஜாதகத்தாலையும் மற்ற பரிகாரத்தாலையும் முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது தான் மாந்திரிகனோட வித்தையை. இப்போ இவரோட ஜாதக அமைப்புங்கிறது பார்த்தாக்கா பெரிய அளவில் சுபிக்கக்கூடிய அளவில் இருக்கான்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்பு குறைவு. அது இல்லாமல் அன்னைக்கான நாட்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா இவர் தேர்ந்தெடுக்க அக்டோபர் 27 அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது அன்னைக்கு கரிநாளும் கூட கரிநாள் இல்லை தவறான தவறு அது அன்னைக்கு கீழ் நோக்கு நாள். அது போக பார்த்திங்கனாக்கா அன்னைக்கு மரண யோகத்துக்கூடிய நாள். இவருக்கு அன்னைக்கான கட்டமும் பெரிய அளவில் சாதகமாக இருக்குமானா அதுக்கு வாய்ப்பு குறையுது. இவருக்கு அசதியத்தை கொஞ்சம் தளர்வையும் தான் கொடுக்கும். அதனால தான் இந்த அக்டோபர் 27 நம்ம வேண்டாங்கிறது தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மற்றபடி அவரோட பிடிவாதத்தில் தான் மற்ற விஷயங்கள் அடங்கியிருக்கு. மாநாடு வந்து எந்த தேதியில் எப்போ வச்சா அவருக்கு நல்லாயிருக்கும்? இப்போது மாநாடை பொறுத்த வரைக்கும் இவரோட அரசியல் களம் காண்றதை பற்றி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம்னா அது மாதிரி அவர் செஞ்சார், எல்லாமே நடந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ மாநாடானது 2025 பிற்பாதிக்கு பிறகு. இப்போ நீங்கள் கேட்டீங்க கட்டம், அவரோட கட்டம் என்ன சொல்லுது? அவரோட கட்டம் சரி மற்ற விஷயமும் சரி, நான் ஒரு வராகி உபாசகனா, நான் ஒரு மாந்திரினா, நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா 2025 பிற்பாதிக்கு பிறகு, அதாவது 6வது மாதத்துக்கு பிறகு உங்களோட அரசியல் மாநாடானது நீங்கள் தோங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும், ஒரு வெற்றியை அறிவடை பண்ணலாம், எல்லாம் அரசியலில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனமான உண்மை. அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சாக்க இப்போ எல்லாருக்கும் எல்லா ஒரு விஷயமும் தெரிஞ்சிட போகிறது இல்லையா, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சால்
உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் அதீதமாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே கூடி வரும், நீங்கள் தொட்ட காரியம் பொன்னாகும், வெற்றி கிடைக்குங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதனால தான் 2025 பிற்பாதிக்கு பிறகு உங்களோட அரசியல் மாநாடானது இருந்ததுன்னா சிறப்பான பலனை கொடுக்கும்ட்டு அடிக்கடி நம்ம கூறிட்டு வரோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து விஜய் மேலே ஒரு வன்மமோ இல்லை விஜய்க்கு எதிரானவர்கள், விஜய் நல்லா இருக்கணும், விஜய் அரசியல் ஒரு தாக்கத்தை கொடுக்கணும், விஜய் அரசியலில் நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை அறுவடை செய்யலாம். இப்போ 2025 வந்து அவர் மாநாடு வச்சார்னா 2026 தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாரா? ஏப்ல 2025 மாநாடு வச்சாக்கா, பிற்பாதியில் மாநாடு வச்சா 2026 அவர் தேர்தலில் சிஎம் நாற்காலியை தட்டி பறிப்பார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இது சார்ந்து நம்ம சொல்லியிருக்கோம். 2026 இங்கே யார் வந்து அடுத்தது முதல்வர் நாற்காலியில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் மறுபடியும் முதல்வர் நாற்காலியை தட்டி பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆனது ஒரு ஆலமரம் போல் இருக்குது. இப்போ அந்த ஆலமரத்தை வந்து யானையால் அடித்து சாச்சிட முடியுமானா வாய்ப்பு குறையும். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படும்? அதுக்கு அந்த ஆலமரத்தை சாய்க்கணும்னா அதுக்கு இன்னும் கூட்டணிங்கிற ஒரு பலம் தேவை. இப்போ கூட்டணிக்கு இன்னும் பல யானைகளை சேர்த்தா தான் இந்த ஆலமரங்கிற ஒரு மரத்தை வந்து நம்ம சாய்க்க முடியும், அவ்வளோ சீக்கிரத்தில் சாய்க்க முடியாது. அப்போது அதுக்கு தான் நம்ம என்ன பல விஷயங்கள் என்ன சொல்லணும், தனித்து நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் சோபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் அச்சாரத்தில் உள்ளே எடுங்க. கூட்டணிக்குள்ளே சிறப்பான நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம், அதாவது டிஎம்கே அந்த கூட்டணியிலேருந்து ஒரு 2 கட்சிகள் வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ட்டு அவங்க வருவாங்க. இப்போ அது கூட சேர்ந்து இவங்களும் ஒரு சிறப்பான கூட்டணி அமைக்கும்போது ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இவர் ஒரு சிறப்பான கூட்டணி கூட சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக நான் முதல்வர் நாற்காலிங்கிறது கண்டிப்பாக அந்த கனவுங்கிறது நனவாகும், அதை நோக்கி பயணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க கூட்டணி வச்சா தான் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு. சீமான் கூட வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார், அப்போ யார் கூட கூட்டணி வைப்பார்? இப்போது சீமான் கூட கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறு. அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா செந்தமிழ் சீமான் கூடையும் இவர் கூட்டணி வச்சார்னா ஒரு நல்ல மாற்றத்தை இவங்க அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது போக இவங்களுக்குள்ள கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 விதத்தில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சீமான் ஏடிஎம்கே கூட சேர்ந்து இவர் பயணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் தனித்து நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, தனித்து நிற்கவும் மாட்டார். தனித்து நிற்க மாட்டார் அப்படின்னாக்கா அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு சிலர் தயாராக இருக்காங்க. அதனால நம்ம சொன்னோம், மற்றபடி தனித்து நிற்கிறதோ தனித்து நிற்காததோ அவரோட தனிப்பட்ட விருப்பம், அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்காங்க, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா. இப்போ சரி இங்கே இவர் சீமான் கூட அவர் பயணிக்க மாட்டார்னு சொல்லிட்டீங்க, அடுத்து யார் கூட சேர்ந்து பயணிப்பார், அவர் கூட்டணியோட சேர்ந்து பயணிப்பார்னு உங்களோட கேள்வியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற இரு கட்சிகள் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இரு கட்சிகளில் இப்போ ஆல்ரெடி அதுக்கு உண்டான இங்கே சண்டை சச்சரவுகளும் இங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே இதை நம்ம ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருந்தோம், இப்போவும் அதுதான் நம்ம குறிப்பிட்றோம். கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணியிலேருந்து வர 2 கட்சிகள் கூட அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அந்த சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இதுதான் நிதர்சனமாக உண்மை. அவர் அதுக்கு தன்னோட வீம்புக்கு இல்லை பிடிவு அதுக்கு தன்னை நினை நிறுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி பயணிச்சாருன்னா அதை என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் கொடுக்கும்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்மளோட வருங்காலத்தோட கணிப்பு மட்டும் இல்லை உறுதியான வாக்கு, அவ்வளோதான். திமுக கட்சி கூட கூட்டணி வச்சு 2 கட்சி வந்து பிரிஞ்சு விஜய் கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த கட்சி வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கும்? இல்லை திமுக கூட கூட்டணியில் இருந்து 2 கட்சிகள் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் பிரிஞ்சு வர்றது இதெல்லாம் வந்து அதை நான் கோட் பண்ணல. திமுக கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் வந்து வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறது தான் நம்மளோட கூற்று. இப்போது நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அவரோட கட்சி வந்து எந்த அப்படி வெளியே வந்தால் எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், இல்லை அவர்கள் இப்போ அவரோட கட்சி வந்து எந்த அப்படி வெளியே வந்தால் எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், இல்லை யார் கூட்டணி வைப்பாங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்குது. அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தாக்கா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தமிழக வெற்றிக்கழக கட்சியோட தலைவர் விஜய் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா தொல் திருமாவளவன் இவர் கூட சேர்ந்து அதாவது கூட்டணி அரசியலில் பயணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரும் அதை விரும்புவார், இவரும் அதை விரும்புவார், இருவரும் சேர்ந்து இந்த அரசியலில் வந்து கூட்டணி அமைச்சு அதாவது கூட்டணிக்குள்ளே சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது 2026 சாத்தியமானு கேட்டாக்கா சாத்தியம்தான், அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது.
இதுதான் இப்போதைக்கு நிதர்சனமாக உண்மை. காலப்போக்கில் என்ன நடக்கணுங்கிறது அது ஒவ்வொருத்தரும் இவங்க எடுக்கிற முடிவுகள் இருக்குது, முடிவுகள் இதை நோக்கி தான் இருக்குங்கிறது எனது ஆணித்தரமான வாதம். அப்போ சீமான் அவர்கள் கூட வந்து கூட்டணி கிடையாது, உங்களோட கேள்வியில என்ன இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது திமுக கூட்டணியில இருந்து யாரு வெளியே வந்தாக்கா அவங்க கூட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி, இவர் சீமான் செந்தமிழ் சீமான் கூட கூட்டணி வைப்பாரா இல்லையாங்கிறது அந்த அதுக்குண்டான விளக்கத்தை நான் ஏற்கனவே கூட்டிட்டேன். இங்கிருந்து பிரதானமா வெளியே வந்தாங்கன்னா தொல் திருமாவளவன் கூட இவர் கூட்டணி வைக்கிறக்கு, இவர் கூட சேர்ந்து பயணிக்கிறக்கு அவரும், அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறக்கு இவரும், இருவருமே விரும்பி பயணிப்பாங்க. இது ஒரு நிதர்சனமான கூற்று. அது போக செந்தமிழர் சீமான் கூட கூட்டணி வைப்பாரா மாட்டாராங்கிறது, இவர் கூட்டணி வைத்தார் அப்படின்னாக்கா இவருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என்பது தான் ஒரு மாந்திரியான வராகியோட உபாசங்கனா என்னோட கூற்று. அதை மீறி செயல்படுறது செயல்படாமல் இருக்கிறது அவங்கவுங்களோட அந்த கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட தலையெழுத்து விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஊழ்வினை பயன் வந்து அங்கே வந்து விளையாடுறதும் அதோட பயனை வந்து அறுவடை செய்கிறது இவங்களோட கையில் தான் இருக்குது, இவங்களோட சாமர்த்தியமான சமயோதி தான் காய் நகர்த்துகளில் தான் இருக்குது. நிறைய நன்றி.